ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு நேஷனல் நோட்ஸ் டிவி. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, தேர்ட் ப்ரோமோ பத்தி பார்க்க போறோம். சோ அந்த தேர்ட் ப்ரோமோ பாக்குறதுக்கு முன்னாடி, அந்த தேர்ட் ப்ரோமோ இருக்கிற கண்டென்ட் வந்து கூடிய சீக்கிரத்துல லைவ் வரப்போகுது. சோ யாருனா பார்க்க மறந்துட்டீங்கன்னா, அமுதவாணன் பொட்டி எடுக்க போறாரு. அது கூடிய சீக்கிரத்துல லைவ் வரப்போது அந்த சுச்சுவேஷன் எல்லாமே கரெக்டா ஃப்ரேம் செட் ஆகிருக்குன்றத முக்கிய குறிப்பா நான் சொல்லிடுறேன். அந்த ப்ரோமோல என்னதான் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து பணம் இன்க்ரீஸ் ஆகுறத காட்டுறாங்க. ஸோ அந்த பொட்டி வச்சிருக்காங்களே, அந்த பொட்டி இன்க்ரீஸ் ஆகுறது காட்டுறாங்க. 10 லட்சம் எல்லாம் தாண்டி போயிட்டு இப்போ 11 லட்சத்துக்கிட்ட தாண்டி வந்துட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. ஸோ ஒரு பக்கம் நம்ம யாரே சிவின் சொல்லிட்டு இருக்காங்க, 10 லட்சம் வருது, நம்ம போய் அடிச்சுட்டு ஆளுக்கு பாதியா பிரிச்சுட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி ஆயிஷா கிட்ட அந்த கேங்கா பேசிட்டு இருக்காங்க. வெளியே போயிட்டு அமுதவாணன் எடுக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா, இதுவும் 2 நாளா அந்த பொட்டி இருக்குது, யாருன்னா எடுப்பீங்கன்னு தான் ஏத்திட்டு இருக்காங்க. இது பாட்டு பொழப்பே இல்லாம போயிட்டு இருக்கு, எதனா ஒரு முடிவுக்கு வாங்க, உசுப்பேத்தி விடுவோன்ற மாதிரி ஆயிஷா ஒரு பக்கம் உசுப்பேத்துற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதை சூடியத்துற விதமா நம்ம அசிம் வந்து சொல்றாரு, அமுதவாணன் எல்லாம் எடுக்க மாட்டாரியா, சான்ஸே இல்ல சான்ஸே இல்ல அப்படின்னும் போது, சோ அடுத்தவனோட வம்பை கொஞ்சம் சீண்டி விட்டோம்னாதான் அந்த இது வந்து ஃபயர் ஆகும், அடுத்த லெவல் போவோன்றதுல தெளிவா பிளான் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம சாந்தி வேற நெத்துல இருந்து ரொம்ப பேசிட்டு இருக்காங்க, 2வது வாரம் தான் எலிமினேட் பண்ணதான் பண்ணாங்க, எங்கெங்கெல்லாம் கண்டென்ட் கொடுக்க முடியும் அங்கெல்லாம் கண்டென்ட் கொடுத்துருக்காங்க, சீக்கிரம் யோசிங்க யோசிங்க யார் எடுப்பாங்க நாங்க பாத்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அமுதவாணன் வேற நம்ம சிவின் ஒரு பக்கம் உசுப்பேத்துறாங்க, அமுது வா அழிக்கல அழுத்தலாமா, வா பஸ்ஸர் அடிக்கலாமா பஸ்ஸர் அடிக்கலாமா, அமுதவாணன் ஒரு பக்கம் இரிட்டேட் ஆயிட்டு இருக்காங்க. சோ நான் ஏன் சொல்ல வரேன்னு பாத்தீங்கன்னா, இப்ப லைவ்ல நான் பாத்துட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா, 11,75,000 வந்தது காசு, என்ன பண்ணிட்டாங்க, சோ அந்த பண பொட்டியில இருக்கும் பாத்தீங்களா டூப்ளிகேட் காசை, அதை நிவாஷினி எல்லாம் கொஞ்ச நேரம் எடுத்துட்டு விளையாடிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா, சோ 15,000 குறைச்சிட்டாங்க. சோ 11,75,000 இருந்து 11,60,000 அப்படியே குறைஞ்சிச்சு, 15,000 குறைஞ்சிட்டோன்னா ஷாக் ஆயிட்டாங்க இப்ப ஒரு பக்கம். சோ அசிம் வேற சொல்றாரு, 12 லட்சம் தான் லாஸ்ட், சீக்கிரம் எடுக்கிறவன் தான் எடுங்க இல்லைன்னா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. சோ பணத்தை எடுக்கும் போது குறைஞ்சு வேற போச்சு, இதுல வேற இப்ப அமுதவாணனுக்கு வேற ஒரு பக்கம் பயமா இருக்கும், ஐயோ பணம் குறையுமா இதெல்லாம் வேற கன்ஃபியூஷன் ஒரு பக்கம் லைவ்ல போயிட்டு இருக்கு. சோ அந்த ப்ரோமோல பார்த்த ஃப்ரேமுக்கும் இப்ப லைவ்ல ஒரு ஃப்ரேமும் கரெக்டா செட் ஆயிட்டு அந்த பொசிஷன்ல எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க. சோ அடுத்து என்ன நடக்குது போகுதுன்றத ஒருவேளை நம்ம லைவ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ நீங்க பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா லைவ் போய் இப்ப பாருங்கன்றதுதான் முக்கிய அப்டேட் கைஸ்.